எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ரஷ்யா யுக்ரைன் போர் வருமா? இந்த தலைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு யூடியூப் கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்லிட்டு இந்த தலைப்பு போகலாமா? ஒரு ஆத்மா இப்படி கேட்டிருந்தார், நீங்கள் யூடியூப்ல சொல்கிற மாதிரி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் ஆரம்பிச்சிச்சு போல இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்தது. ஆக்சுவலாக இது ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறது, இந்த விநாசம் உலகப்போர் மூன்றில் நடக்கும், அதுக்கு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கும், இவங்க கூட ஒரு பத்து பேர் அவங்க கூட பத்து பேர் வரும்னு சொன்னது பரமாத்மா. அந்த ராஜயோக கோர்ஸ் நான் படிச்சிருக்கிறேன், அதை நான் வீடியோவில் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் வெறும் டூல் தான், ஓகேவா? நான் எதுவுமே கணிச்சு அப்படி ஃப்யூச்சர் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை, இந்த நாலேஜில் இருக்குது அதை சொல்கிறேன், அவ்வளோதான். ரெண்டாவது கமெண்ட் என்னென்னா, 2036 போல் விநாசம் வரும்னு சொல்கிறீங்களே, உங்களால் நாள் கிழமை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் பரமாத்மா எங்கேயுமே வானிலை சொன்னது கிடையாது, அதனால் எனக்கு தெரியாது, ஓகேவா? ஜனவரி 1ஆம் தேதியா December 31 அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரியாததை தெரியாதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, நம்ம யூகிச்சு ஒரு டேட்லாம் சொல்ல முடியாது. அப்படி யூகிச்சு சொன்னால் அது பிரேமானந்த நாராயணோட கருத்து தானே தவிர, அது ராஜயோகத்தில் பரமாத்மா சொன்னதாக இருக்காது. ஓகே, இந்த விஷயத்துக்கு வரும், ரஷ்யா யுக்ரைன் போர் வருமா? இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுப்போம். முன்னாடி USSR அப்படின்னு இருந்தது, யுனைடெட் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக், அது ரஷ்யா யுக்ரைன் அது மாதிரி பல நாடுகள் சேர்ந்தது அப்படி இருந்தது. அமெரிக்கா அவங்களோட சதித்திட்டம்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்களா, இவங்கள உடச்சிட்டாங்க, யூஎஸ்எஸ்ஆரை உடச்சிட்டாங்க, அதனால தான் ரஷ்யா யுக்ரைனை தனித்தனியாக நாடு ஆகிடுச்சு, ஓகேவா? ஏன் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் அடிக்கடி இந்த சண்டை சச்சரவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் காரணம் என்னென்னா, இந்த யுக்ரைன் எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் வருஷா வருஷம் ரஷ்யா வந்து போர் பயிற்சி பண்ணுறாங்க. இது வந்து யுக்ரைனுக்கு பயமாக இருக்குது, எப்போவது நம்ம கூட சண்டை போட்டுருவாங்க, நம்மளை பிடிச்சிருவாங்க, அதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ஆனால் வருஷம் வருஷம் இவங்க பண்ணுறது தான் அது. ஆனால் அந்த டைம் முடிச்சுட்டு போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, இந்த சைபர் அட்டாக் அப்படின்வாங்க. அப்படி சைபர் அட்டாக்னால் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இருக்க எல்லா இன்டர்நெட் இதுவும் டவுன் ஆகிடும். இது யுக்ரைனுக்கு நடக்குது, அதை அவங்க ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு 1 மாதம் ஆகிடுது. எப்போல்லாம் இவங்க போர் ஒத்திக்க பண்ணிட்டு போகிறாங்களோ இந்த விஷயம் நடந்துடுது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி எங்களை பயப்படுத்துறதுக்கான வழி தான் அப்படின்னு யுக்ரைன் நம்புகிறாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து, யுக்ரைனும் சும்மா இல்லை, யுக்ரைன் அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸு இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு போர் ஒத்திக்க அந்த யுக்ரைன் பக்கத்தில் இருக்க கடலில் பண்ணாத ரஷ்யா பார்டரில் பண்ணுறாங்க. அது வந்து ரஷ்யாவை டென்ஷன் படுது, இவங்க எல்லாம் கும்பலாக வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக போன வருஷம் என்ன நடந்ததுன்னா, இந்த பிளெயின் ஒத்திகெல்லாம் நடக்கும் இல்லையா, ரஷ்யா அவங்க பிளெயின் அனுப்பி இவங்க எல்லா அமெரிக்கா பிளெயினாக விரட்டி அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ரஷ்யா அது பண்ணதில்லை, போன வாட்டி அது பண்ணியும் செய்தாங்க. ஏன்னா எங்கள் எல்லைக்குள்ளே வந்துட்டாங்கன்ற இதை வச்சுக்கிட்டு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்க பிரச்சனை உச்சக்கட்டத்துக்கு போகிறதுக்கான காரணம், அதாவது இவங்களோட போர் ஒத்திகை இவங்களுடைய போர் ஒத்திகை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யுக்ரைனை சுற்றி இருக்கிற எல்லா ஆங்கிள்லேயும் ரஷ்யா வந்து அவங்க படைகளை குவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நியூஸ் படித்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து படையை பின் வாங்கிக்கிறோம், ஆக்சுவலாக நாங்கள் ப்ராக்டிஸ்க்காக வந்தோம், பண்ணிட்டோம், நாங்கள் திரும்பி போகிறோம், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் சேட்டலைட் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் படையை திரும்பி எடுத்த மாதிரி தெரியல, எங்கள் உளவு செய்திகள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணலை, நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு சொல்கிறீங்க அதை நம்பலை அப்படின்னு. இதே தான் பிரிட்டனும் சொல்லுது. பிரிட்டன் என்ன சொல்லுது, அவங்க படையை விளக்கவும் இல்லை, எங்கள் உளவு அமைப்பு நியூஸும் அப்படி தான் சொல்லுது, இவங்க அங்கே தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லுது. இதுதான் டென்ஷன் வர்றதுக்கான காரணங்கள், ஓகேவா? ஸோ ரஷ்யா என்ன சொன்னால், எப்போவே பண்ணுற இது பண்ணிகிட்ருக்கேன், நான் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன், அவ்வளோதான், இதுக்கு போர் ஒத்திக இதெல்லாம் காரணம் கிடையாது அப்படின்னு. இன்றைக்கி உலகத்தில் என்னென்ன, கடந்த 2-3 வருஷமாக அந்த கோவிட் வந்ததுனால எல்லாருமே பொருளாதாரத்தில் அடி வாங்கிட்டாங்க. ஒரு நாடு ஒரு போருக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரத்தில் செம்ம அடி வாங்குவாங்க, திரும்பி அந்த பொருளாதாரத்தை எழுத்து நிற்கிறதுக்கு ஒரு 10-20 வருஷம் ஆகிடும், சரியா? அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனை தான். அப்போது போருன்றது வந்து 1-4 வாட்டி யோசிப்பாங்க எந்த நாடாக இருந்தாலும், சரியா? ஸோ இந்த தலைப்பு என்ன, யுக்ரைன் ரஷ்யா போர் இல்லை ரஷ்யா யுக்ரைன் போர் வருமா அப்படின்றது எனக்கும் தெரியாது. அப்படியே நடந்தாலும் 4-5 நாட்கள் நடக்கலாமே தவிர, இல்லை 1 வாரம் 10 நாள் நடக்கலாமே தவிர, இந்த நாடு காலி பண்ணிவிடும், மேப்பிலே இல்லாமல் பண்ணிவிடும்ன்றதெல்லாம் நடக்காது. இது என்னுடைய சொந்த கருத்து, என்னுடைய புரிதல், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்போ
ராஜயோகத்தில் 33 கோடி பேர் தயாராகினா தான் இந்த ஃபுல் ஃப்ளெட்ஜ் விநாசம் நடக்குமே தவிர, அது வரைக்கும் இதெல்லாம் போர் ஒத்திகை தாங்க. எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன் ஆட்சினே இருக்காங்க, கரெக்டாக 1 வாரம் 10 நாள் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் சமாதானம் வந்துடும், கொஞ்சம் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு சண்டை வரும், திரும்பி எதுனா இந்த மாதிரி நடக்குமே தவிர, அந்த மாதிரி நடக்கலாம், இது அங்கேயே நடக்கலாம், யுக்ரைன் ரஷ்யாலையும் நடக்கலாம். ஆனால் இது வந்து வருஷக்கணக்கால் ஒரு நாடே இல்லாத மாதிரி ஆக்கிற விஷயங்கள் நடக்காது. ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ்டாக, ஏன்னா எனக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் இப்படி தான் வருது. ஏன்னா மக்களுக்கு பயங்கர ஆர்வம், எப்படியாவது வினாஷ் ஆகிடுச்சு, எல்லாம் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போனால் போகுதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட கேள்விகள் வருது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சத்தியுகம் திரேதா, இந்த கல்பம் முடிய போகிறது இல்லைங்க, கல்பம் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கணும். அடுத்த கல்பம்ன்றது சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு தேவையான 33 கோடி பேர் தயாராகிற வேலை இந்த சைடு நடந்துட்டுருக்கு. 1936 பரமாத்மா அந்த ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, நம்மெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆகிறதுக்கு. நம்ம 33 கோடி பேர் ரெடியே ஆகலை, இது என்னோடய பார்வை, கண்டிப்பாக ஆகலை, ஓகேவா? இது ஆகாமல் விநாசம் ஆகாது. அது வரைக்கும் இந்த ட்ரெய்லர்லாம் நடக்கும். வெறும் உலகப்போர் 3 உலகம் அழியுமானா கிடையாது. இந்த பஞ்ச தத்துவங்கள் இருக்குல்ல, அதோடைய பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். அதாவது ஒரு புயல் இருக்கும், ஒரு மழை இருக்கும், சுனாமி இருக்கும், எர்த்குவேக் இருக்கும், என்னென்னோ இருக்கும், கரெக்டாக. அப்புறம் மததாரம் சார்பத்தில் சண்டை போட்டுப்பாங்க, ரத்த ஆறு ஓடும், இதெல்லாம் நடக்கும். பஞ்ச பட்டினி இருக்கும், இதனாலையும் மனுஷங்க சாவாங்க, நோய்கள் வரும், எப்படி கொரோனா வந்தது அந்த மாதிரி நோய் வந்து மக்கள் சா, எல்லாம் சேரும். ஆனால் மெயின் காரணம் இந்த பெரிய பெரிய பாம்பு போட்டு மொத்தமாக பேக்கப் பண்ணுறதுனால தான் உலகம் விநாசங்க போகுது. ஸோ நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் விநாசத்தை பற்றி இருக்கக்கூடாது, நம்ம நம்மளோ தயார் பண்ணுறதில் இருக்கணும். ஆனால் கேட்குற கேள்வி எல்லாம் ஆத்மாக்கள் இதை பற்றி தான் கேட்குறாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்களா அமெரிக்கா ரஷ்யான்னு, அது விஷயமா சம்மந்தப்பட்ட ஏதாவது நியூஸ் வந்தால் உடனே கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க, அது ஆர்வத்தில் போடுறாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த ஃபோக்கஸ்ட் இருக்குது, பார்த்துட்டே இருக்காங்க, நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அது நடக்கும்போது இதோட கனெக்ட் பண்ணுறாங்க, ராஜ்யத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க, சரியா? ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தயாராகணும், எந்த அளவுக்கு நம்ம தயாராகியிருக்கோம் அப்படின்னு அவங்கவுங்கள கேள்வி கேட்டாவே அவங்கவுங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு முன்னேறியிருக்காங்க. நம்ம பண்ண வேண்டிய 4 விஷயந்தான். அமிர்த வேலை கரெக்டாக பண்ணிவிடுங்க, வாணி ஒழுங்காக படிச்சிடுங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள், சேவை பண்ணுங்கள். இதை இன்னிலேருந்து சரீரம் விடுற வரைக்கும் பண்ணுங்கள், நீங்கள் 9 லட்சத்தில் வந்துடலாம், இதுதான் கேரண்டி, சரியா? இதை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.